வணக்கம். நான் இப்போ வந்து முதல் பகுதியில் வந்து ஒரு சிவப்பாக இருக்க துணை பக்கத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறத பார்த்தோம். இது வந்து ஏன் சிவப்பாக இருக்குன்னா, நான் புதுப்பிக்கிறேன் அந்த பக்கத்தை. இப்போ வந்து தெலுங்குங்கிறத உருவாக்கியாச்சு. இப்போ இதில் இரண்டாம் பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, மலையாளத்தை திறந்து பார்ப்போம் ஒரு முறை. என்னன்னு சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன். மலையாளத்தை திறக்கிறீங்க, திறந்த உடனே இது அதாவது ஏன் மலையாளத்தில் இருக்குன்னா தெலுங்குக்கு மேலே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரம் செக்ஷன் ரெண்டுன்னு இருக்குது இல்லைங்களா. சரி, இப்போ தெலுங்கில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம தெலுங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த எண்ணெய் நீக்குங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் காமிக்கிறேன், திருப்பி திறக்கிறேன். தெலுங்கை இந்த இடத்துல நான் நீக்கியிருந்தேன் இல்லைங்களா. இப்படி இருந்தது, அதுக்காக தான் படி எடுத்தேன். இப்படி இருந்தது, அதை நீக்கியிருந்தேன் நான். ஒன்று போன பதிவில் இங்கே மூணு போட்டுக்குங்க. அப்போ கூட அந்த வேலையை முடிச்சுட்டு மறக்க மாட்டேன். நம்ம மூணு எடுத்துகிட்டு இதை வந்து சேமிக்கிறீங்க சரிங்களா. சேமித்த பிறகு பார்த்தா நம்மளுக்கு வந்து தெலுங்கு மட்டும் வருதா? பாருங்கள், தெலுங்கு மட்டும் வருது. கீழே என்ன வருது? கன்னடமும் வருது. தெலுங்கு மட்டும் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதில் பாருங்கள், துளியூண்டு சின்னதாக இடத்துல இருக்கும். பக்கம் கால்டுவல் 56 அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதோட கடைசி பக்கம் என்னன்னு சொல்லுது, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 60. இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம். அதாவது உள்ளார நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, அதை மறந்துடும் வருஷம் வரிசை. இப்போ இங்கே 60 எழுதியிருக்கோம், அதனால் அது கடைசியான 60 தான். அந்த பக்கத்துக்கு நம்ம போகலாம். இப்போ இந்த செக்ஷன் 3 போட்டோங்கிறத மறக்கக்கூடாது, நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு குறிப்பில் கூட எழுதி வச்சுக்கிங்க. அதை இதை திறக்கிறோம். இப்போ நம்ம திறந்த பிறகு இந்த இடத்துல வந்து நம்ம எழுதுனா 3 தானே எழுதணும், அதனால் என்ன பண்ணுறோம், 3 வரைக்கும் முடியுது தெலுங்கு இல்லையா. அதனால் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செக்ஷன் 2 இருக்கும். 3 தானே போட்டான், 3. இது அடுத்தது என்ன, கன்னடா 4 தான். 3க்கு அப்புறம் 4 தானே. அப்போ என்ன பண்ணும், இதை அழுத்திக்கிட்டு 4 போடுங்க. அதாவது தெலுங்குங்கிறது 3 முடிஞ்சிருச்சு, அடுத்தது கன்னடங்கிறது 4 ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த குறிப்பை எடுத்து இந்த இடத்த எழுதிக்கிட்டு சேமிச்சிருங்க. இப்படி வரிசையன் சரியாக போட்டுக்கிட்டு வரணும். இதுக்கு பல விதிமுறைகள் இருக்குது, நான் நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு அது செய்ய செய்ய உங்களுக்கே வந்துடும் அது. சரி, இப்போ இந்த புத்தகம் மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன சிறுவிபரம் ஐகான். இதை அழுத்துனீங்கன்னா நீங்கள் நேராக உருவாக்கின பக்கத்துக்கு போயிடும். தெலுங்கு இங்கே ஆரம்பிக்குது, இங்கே வந்து முடிஞ்சிருச்சு தெலுங்கு. பாருங்கள், இது திருப்பி அழுத்தணும்னு தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குது. படக்கேஸ் இவர்களை மேற்குறிப்பிட்ட இங்கே பாருங்கள், சென்ட் சேவியராலும் குறிப்பிட்ட படக்கேஸ் இவர்களே ஆவார். அது அது இருக்குதான் பார்க்குறோம். 60 தானே அது முடித்தோம் நம்ம. பாருங்கள் இங்கே இருக்குது, படக்கேஸ் இவர்களே ஆவார்கள் அப்படின்னு முடியுது. சரி, வணக்கம். மூன்றாவது பகுதியில் என்ன இன்னும் என்ன மாற்றம் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். என்ன மாற்றம் அப்படின்னா,